சச்ச முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே எடப்பாடியின் மனக்கோட்டையை குண்டு வைத்து தகர்த்திய மோடி வாங்க என்ன நடந்தது என்று இந்த காணொளியில் காணலாம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்தது என்று பார்க்கலாம் எடப்பாடியின் மனக்கோட்டையை குண்டு வைத்து தகர்த்திருக்காரு மோடி அவர்கள் அதாவது டெல்லி மேலிடத்தில் உள்ள டெல்லி மேலிடமே அவர் தான் ம மோடி பிரதமர் மோடின்னு சொல்ல சொல்லலாம் ஸோ இதில் வந்து முக்கிய திருப்பமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களை வந்து அவரோட வீட்டிற்கே போய் சந்திச்சாங்க ஜூன் மாதம் அதே போல் அங்கே நடந்த மீட்டிங்கில் வந்து அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி கொள்வதாக கூறப்படுகிறது இதேபோல எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு சில கேள்விகளும் எழுப்பப்பட்டன நீங்கள் ஏன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கட்சியிலிருந்து நீக்கிவிட்டீர்கள் ஏன் எதற்காக என்று கேள்வி போது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பதில் கூற முடியவில்லை அதேபோல இன்னொரு பதிலையும் கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் வந்து பெரிய நம்பிக்கை துரோகி அவர் வந்து கட்சியில் வந்து நிறைய துரோகத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு கேள்வி எழுத்திருக்காரு ஸோ கட்சியை வளர்த்ததே வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு வந்து கட்சியை வளர்த்ததே அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தான் நீங்க ஏன் வந்து அன் ப பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கிறதுக்காக பாடுபடுறீங்க ஏன் ஒற்றை தலைமையாக செயல்படுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக கட்சியை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் அதை நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நான் தான் கட்சியின் பொதுச் செயலாளர் நான் தான் எல்லா எல்லாவற்றையும் முடிவெடுக்க வேண்டும் எந்த ஒரு அதிகாரத்தையும் நான் எடப்பாடி சரி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூறியிருக்காங்க தற்போது எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா அவர்களை தற்பொழுது அதாவது ஓரிரு தினங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை வந்து சந்திருக்கா சந்திக்கிறாங்க ஸோ அந்த சந்திப்பில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சரி நீங்கள் வந்து ஒற்றை தலைமையாகவே இருந்துக்கோங்க நீங்களே பொதுச் செயலாளராக இருந்துக்கோங்க ஆனால் உங்கள் தொகுதியில் அதாவது உங்களோட நாற்பது தொகுதி நாடாளுமன்றத்தில் நடக்க போகிற நாற்பது தொகுதியில் வந்து ஒரு முக்கியமான பதினான்கு தொகுதிகளை மட்டும் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அதில் ஜெயிச்சு காட்டி உங்களை நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ முடியவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதா கூறப்படுது கண்டிப்பாக வந்து இந்த பதினாலு தொகுதியை நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு நாங்களே நின்று ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடநாடு கொடநாடு பகுதியில் அதாவது கொங்கு மண்டலத்தின் கோட்டையான ஈரோடு கிழக்கு தொகுதியிலே வந்து உங்களால் ஜெயிக்க முடியல நீங்கள் எப்படி இந்த பதினாலு தொகுதியில் ஜெயி அதனால தொகுதி கூட வேண்டாம் ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்சு காட்டிருங்க அப்படின்ற மாதிரி சவால்லாம் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுது அதே போல் வந்து நீங்கள் வந்து கொடநாடு கொலை வழக்கில் வந்து சிக்கியிருக்கீங்க இந்த கொடநாடு கொலை வழக்கை வச்சு உங்களை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னு பாருங்க அப்படின்னு அமைச்சர் அவர்கள் மூலமாக வந்து கூறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளரை இருக்க எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு மோடி அவர்கள் கூறப்பட்டதாக தகவல்லாம் வெளியாகி மிகவும் பெரும் பரபரப்பை வந்து அ அரசியல் வட்டாரங்களில் வந்து பேசப்பட்டிருக்கு ஸோ அடுத்த காலநிலையில் இதைவிட சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்